எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சுவையான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பதம் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதோட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், வேணும்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தயிர் கடையலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அது நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கலரி விடுங்க. இந்த மாதிரி கலரிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்காத மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் நிறையா வேணும்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் கலர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுடுங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலரி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சுங்க இந்த மாதிரி கொதி வரும். கொதி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க. சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுடுங்க. கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு போடுங்க. அதோட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அதோட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தாளித்து வச்சிடலாம். தாளித்து வச்சுட்டு இப்போ நம்ம ஆற வச்ச இந்த பேஸ்ட்டில் மோரை கலக்கணும். இந்த பேஸ்ட்டை ஆறிட்டது அப்புறம் தான் மோர் கலக்கணும். சூடாக இதோடு கலக்கக்கூடாது. ஆறிடுச்சு, நம்ம மோரும் கலந்தாச்சு. மோர் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுடுங்க, ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம அந்த தாளித்து வச்சுருக்கிறத இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.